law of cosines or cosine rule or cosine formula. So idu edhu relate pannudhu and idhe use panni nama enna find out panna porom adha dhaan vandhu indha video la paaka porom. Class 12 physics students neenga paathina electrostatic potential lesson la vandhu electric dipole find out pandradhukku cosine formula use pannirukom. So adha vandhu eppadi triangle la vandhu find out pandradha indha video la paaka porom. So in the law of cosines or cosine rule or cosine formula in the first one edha relate pannudhu paarga length of the sides of a triangle. So triangle la vandu motha 3 sides irukku namakku theriyum. So adula vandu it relates the length of the sides of a triangle adiyum edhiyum relate pannudhu paathina to the cosine of one of its angle adha inga romba important. So length of the sides yum to the cosine of one of its angle adula or angle yum da relate pannudhu. அது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் தி சைட்ஸ் சைடை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள். சோ அந்த கோசைன் ரூல் யூஸ் பண்ணி நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 3 சைட்ஸ் கொடுத்திருக்கும் போது ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் எனி 2 சைட்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க 3rd சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்வாங்க அப்பே நீங்க வந்து இந்த கோசைன் ரூல் யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So examples பாக்கும்போது உங்களுக்கு புரியும். So basically நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து எதை எதை relate பண்ணது பாத்தீங்கன்னா length of the sides of the triangle to the cosine of one of its angle ஒரு angle-ல relate பண்ணது. And then to find the sides side find out பண்றதுக்கு or else angles of a triangle find out பண்றதுக்கு இந்த law of cosines வந்து நம்ம யூஸ் பண்றோம். So triangle அப்படினு சொன்னே எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது இந்த மாதிரி ஷேப்ஸ் கூட கொடுக்கலாம். So இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுக்கும்போது உங்களால வந்து law of cosines யூஸ் பண்ணி நீங்க சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படிதா இந்த வீடியோல பார்க்க போறோம். So cosine rule யூஸ் பண்ணி சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் a triangle வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு பாத்தோம். So first figure நீங்க பாத்தீங்கன்னா AB பாத்தீங்கன்னா சைட்ஸ் length of the sides of a triangle டூ சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தேர்ட் சைடோட லென்த் கொடுக்கல ஆனால் இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் நான் மீன் பண்ணியிருந்தேன் டு ஃபைண்ட் த சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபிகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர் லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் மூணு சைட்ஸுமே கொடுத்துட்டாங்க லென்த் கொடுத்துட்டாங்க பட் எது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சைட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து லா ஆஃப் கோசைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் த சைன் ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ எப்பயுமே ஒரு டாபிக் லேர்ன் பண்ண போது அது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஆர் எல்ஸ் ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொவைடட் உங்களுக்கு டூ சைட்ஸ் கொடுத்து தேர்ட் சைட் கேட்கலாம் ஆர் எல்ஸ் த்ரீ சைட்ஸ்மே லென்த் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்கலாம். ஸோ இது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட்ஸ் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்கிள். த்ரீ சைட்ஸ்மே கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் டூ சைட்ஸ் அண்ட் ஒன் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா தேர்ட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து கேபிட்டல் ஏபிசின்றது வெர்டெக்ஸ் ஏபிசி ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இங்கே வந்துட்டு வெர்டெக்ஸ் ஏல வந்து ஒரு ஆங்கிள் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக 3 ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபாவில் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பீட்டா எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் இங்கே வந்து காமா எடுக்க போகிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ கொசைன் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உள்ள அந்த லென்த் எடுத்துக்கோங்க லென்த் ஆஃப் த சைட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அதர் டூ சைட்ஸோட லென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது இங்கே சி இருக்குது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்போ எழுதுனீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் தென் மைனஸ் மைனஸ் போட்டுக்கோங்க ட்வைஸ் தேர் ப்ராடக்ட் ட்வைஸ் தேர் ப்ராடக்ட்னா டூ இன்டூ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தெரியும் அதர் டூ சைட்ஸோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிசி தென் இது கொசைன் ரூல் ஸோ மல்டிப்ளைட் பை காஸ் இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது ஆல்ஃபா ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா போட்டுருங்க. So cosine rule says that the square of the given length of the side which is equal to sum of squares of other two sides length of other two sides minus twice their product b into c into the product multiplied by the
cosine of their included angle. இங்க வந்து இங்க angle என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் alpha. So cos alpha. For example, B and C ஓட length கொடுத்திருப்பாங்க. For example, 20 cm, 18 cm அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த third side தெரியல அப்படினா provided angle வரை கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீனா ஒரு 60 டிகிரியோ 90 டிகிரியோ 80 டிகிரியோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. So இதுக்கு இந்த சைடு தேவை அப்படினா இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா a² = b² + c² - 2 into இதோட ப்ராடக்ட் b into c cos alpha. For example, இப்போ வந்து all three sides மே கொடுத்திருக்காங்க. Angle வந்து கொடுக்கல. அப்ப angle இங்க எடுத்து எப்படி எழுதுறீங்க அப்படிን பாத்தீங்கன்னா இத இங்க மூவ் பண்ணிடுங்க. 2bc cos alpha = b² + c² + a² என்ன சைடு வரும்போது - a² சோ இதுல எடுத்து cos alpha angle தேவைப்படுச்சுனா b² + c² - a² / 2 into b into c. சோ சைஸ் கேட்கும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி angle-க்கும் ஃபார்முலா தெரியும். இதெல்லாம் பிகினிங்லயே சொல்லிருந்தேன். cosine டூல் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் தி சைஸ். சோ a-ன்றது சைஸ், சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் angles-னு பார்த்தோம். alpha-ன்றது இங்க angle. சோ இதில இருந்து நம்ம 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறோம். பீட்டாக்கு வந்து இங்க நம்ம அந்த பாயிண்ட் b-க்கு நேரா நம்ம angle எடுத்துக்கோம். சோ இதுக்கு ஆப்போசிட் நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த சைடுக்கு b² = sum of squares of length of other two sides pathina a square plus c square so a square plus c square minus twice the product of other two sides oda product product na multiplication sone a into c cos cosine thanala nama cos potrukom cos of their included angle inga enna angle nama eduthom beta so beta idive cos beta nama find out pandradhukku idile irundhu ezhudiralam cos beta is equal to a square plus c square b இந்த சைடு வரும்போது minus b square divide by 2ac so just இந்த ஃபார்முலால இருந்தா இது எழுதிருக்கும் so sides உம் find out பண்ண முடியுது அதே மாதிரி angle உம் find out பண்ண முடியும் provided other two sides நமக்கு தெரிஞ்சிருக்கணும் angle find out பண்றதுக்கு இந்த 3 sides ஓட length தெரிஞ்சதுன்னா angle find out பண்ணிடலாம் so இந்த சைடு தெரியிறதுக்கு 2 sides தெரியணும் அதே மாதிரி ஒரு angle தெரிஞ்சதுன்னா other side வந்து find out பண்ணிடலாம் so the three angles alpha beta and one more in the sec near gamma a போட்டுருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் எந்த ஷேப்ல வேணா நம்ம முன்னாடி நம்ம காமிச்சிருந்தோம் so எந்த ஷேப்ல வேணா கொடுத்திருக்கலாம் நீங்க வந்துட்டு so கொடுத்துட்டு இருக்கும்போது இங்க தான் வச்சு நீங்க theta தான் நமக்கு தெரியும் இந்த சைடு வச்சா நமக்கு angle find out பண்ண தெரியாது நீங்க சொல்ல கூடாது அதனால தான் இந்த three vertex லவே நான் angle வந்து போட்டுருக்கு so எந்த சைடு கொடுத்தாலும் angle கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு sides and angle-ஓட ஃபார்முலா டெரைவ் பண்ண தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி என்ன ஷேப் கொடுத்தாலும் இந்த சைடு ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த சைடுஸையும் ஆங்கிளையும் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தேர்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்பாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பீட்டாவும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் காமா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க சைடு பாத்தீங்கன்னா இந்த c சோ அத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க c² = sum of squares of other two sides length of other two sides லெந்த் ஆஃப் अदर டூ சைடுஸ் பாத்தீங்கன்னா a² + b² - ட்வைஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் अदर டூ சைடுஸ் பாத்தீங்கன்னா ab சோ ab cosine of என்ன ஆங்கிள் இங்க காமா சோ இதுவே cos காமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு a² + b² + c² என்ன சைடு வந்துச்சுனா - c² divided by 2 into a into b சோ லா ஆஃப் cosines ஆர் cosine ஃபார்முலா ஆர் cosine டூல் வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள் ப்ரொவைடட் when 3 sides length of 3 sides கொடுத்தாங்கனா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் length of two sides கொடுத்து ஒரு angle கொடுத்தாங்கன்னா third side உங்களால find out பண்ண முடியும் so length of three sides of the triangle a square b square c square இதோட formula கொடுத்திருக்கோம் அதே மாதிரி angle find out பண்றதுக்கு cos of alpha cos beta cos gamma so இதுதான் நம்ம beginningல பார்த்தோம் it relates the length of the sides of the triangle அததான் நம்ம find out பண்ணோம் to the cosine of one of its angle so cos alpha cos beta cos gamma so cosine of one of its angle தான் வந்து நம்ம பாத்துறோம் so ஃபார்முலாவே நீங்க பாத்தீங்கன்னா சைடும் ஆங்கிளையும் ரிலேட் பண்ணிருக்கு so ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் தான் ரிலேட் பண்ணிருக்கும் law of cosines or cosine rule or cosine formula says that the square of the length of the sides of a triangle is equal to sum of squares of the length of other sides minus twice their product and multiplied by cosine of their included angle all six formulas we have paatho so law of cosines use panni either side or angle of a triangle vandha nam find out pannalam and it also relates the length of the sides of a triangle to the cosine of one of its angle nam paatho thank you for watching this video